செய்து ஆளும் மூஞ்சியும் டேய் உண்மையை சொல்ற வரைக்கும் ஒரு பய வீட்டுக்கு போக முடியாது. போங்கடா உக்காருங்கடா போய் போங்கடா போங்கடா. எவ்வளவு அடைஞ்சாலும் உரைக்குதான் போச்சு எரும மாடு என்னடா முறைக்கிற போடா. மாப்பிள்ளையை கொண்டு வந்து வச்சுட்டு இவ்வளவு நேரம் அலட்டை பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க மேடங்களா? என்ன என் மாப்பிள்ளைங்க அந்த ஸ்டேஷனுக்கு வந்தாங்களா? யாரு அந்த முரட்டு பசங்களா? அவனுங்க முரடுங்க கிடையாது பழம். டேய் பழத்தை உள்ள உரிச்சிட்டு இருக்காங்க போய் பாரு. ஊரையே நீங்க உங்க மேலயே கை வச்சிட்டாங்களா? இப்ப பாரு மாமன் போய் என்ன பண்றேன். நான் வாரன்னு தெரிஞ்சவனே ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு ஓட்டாங்களா? கையடி அப்படியே போட்டேண்ண. அண்ணன் இருக்கும்போது கையை கட்டிட்டு பிச்சு போடுவேன். ஓ பையா வேலையை பார்த்துட்டு தெரியல. அண்ணன் யாருன்னு தெரியல. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியோ? ம் பாக்குறேன் சார். ஆமா என்ன நம்ம பயலுங்கெல்லாம் கொண்டாந்து வச்சு சின்ன பின்ன பண்ணி வச்சிருக்கீங்க சிங்கத்தை? யார் இங்க உயர் அதிக? அவர் தான் அங்க போ. ஓ இவர் தானா? தெரியுமில்ல யாருன்னு. உடைக்கிறது ஒன்றும் பாத்துக்கு. கட்டிங் டீ போட்டு காஃபி கேட்டான் நீ? போய் உக்காரு பையா பேசாம போ. ஒரு வசங்களை விசாரிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் உரிச்சிட்டாங்களே போலீஸ். ஆமாம் எல்லாம் உள்காயம் போல. ஆ சொல்லுங்க. ஆ சரிங்கய்யா. ஆ சரிங்கய்யா அனுப்பிடுறேங்கய்யா. சரிங்கய்யா. ஓ பிரசாத் அந்த பசங்களை கூட்டு வந்தல்ல அவங்கள அனுப்பிச்சிரு. சரிங்கய்யா. உங்களை எல்லாத்தையும் ஐயா போக சொல்லிட்டாரு நீங்க எல்லாம் போலாம். யோ அப்பவே நாங்க தான் எடுக்கலன்னு சொன்னோம்ல. கிளம்பு கிளம்பு. உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? வந்தமா உத வாங்கணுமா போனமா இருக்கணும். கிளம்பு சீக்கிரம். எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டீங்கடா. எனக்கு பெரிய கிளாஸ்ல கொண்டு. அப்படி ஒண்ணும் பெருசா அடி வாங்கின மாதிரி தெரியலையே. அடி வாங்கின எனக்கு தானே தெரியும். பாய முடுறா குட முழக்க அப்படி கொடு. ஏண்டா போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்னடா பயலுங்க நீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிருப்பேன்ல. புடுங்கி இருப்ப சார். சார் அடியே நீ சார். நான் போலீஸ் சார். உங்களுக்கு கூட என்ன மறுக்க மாட்டாங்க சார். புடுங்க சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாடா தம்பிங்களா பார்த்துமா செருப்பு கையில் எடுத்துட்டான். அடி வாங்குறது உள்ள ஓட்டுவோம். மாப்பிள்ள டெல்றா மாமா டெல்றா மாப்பிள்ள டெல்றேன். நேற்று வரையிலும் வந்து நம்மளை காப்பாற்றாத அந்த தலைவன் இன்றைக்கி வந்து ஃபிலிம் காமிச்சிட்டு போகிறான். இங்கே இப்போ நான் எப்படி கவுக்குறேன்னு பார்த்துக்க. இருங்கடா மாப்பிள்ள நான் போயிட்டு வரேன்.
மாப்ள வந்துடுற மாப்ள திருவிழா வருதுல்ல, அதுல வெளியூர் ஆட்டக்காரிய போடலாமா உள்ளூர் ஆட்டக்காரிய போடலாமான்னு ஒரே குழப்பமா இருக்கடா. நீங்க எந்த ஊர் ஆட்டக்காரங்களை வேணாலும் போடலாம், ஏன்னா நீங்க தலைவர். அதுக்கு சொல்லடா, இந்த இளவட்ட பசங்க கூட நீ தான் சுத்தி தெரியற, அவனுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உனக்கு தானே தெரியும், அதான் கேட்டேன். ஆமா ஐயோ தலைவரே, கேட்டீங்களே ஒரு கேள்வி வளைக்காம விஷயத்துக்கு வாடா. மனசுல ரொம்ப நாள ஒருத்தி ஆட்டம் போட்டுட்டே இருக்கா. யாரா அவ, எங்கடா இருக்கா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல தூக்கிட்டு வந்து ஆட வைப்போம். தூக்க வேணாம், இதே ஊர்ல தான் இருக்கு. இதே ஊரா, நான் சொன்ன ஆடுவாளாடா. நீங்க சொன்னா மட்டும்தான் ஆடுவா. அவ அண்ணா எப்படிடா இருக்கும். ஐயோ தலைவர் அந்த சராசர சொல்லும் போதே ஒரு புதுவலம் இருக்கடாடு, அவ்வளவு பார்க்கணும் போல இருக்கும். நீங்க பார்க்காததா, நாங்க தான் அதை பார்க்கணும். நானும் பார்க்கணும்டா. என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு வரா, எங்கேயாவது சொல்லுவானா, நீ ஆடாம வாடா. ஆட்டக்காரிய பத்தி சொல்லுவான்னு பார்த்தா இப்ப பொண்டாட்டி விஷயத்துல பொது நிலமா இருந்தா பொழப்பு நாரிடு நாடே. நம்ம பொண்டாட்டி என்ன சொல்லப்போ. எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ள பாத்திருக்காரு, நாளைக்கு வீட்டுக்கு வராங்க. நல்ல விஷயம் தானே, புடிச்சா கல்யாணம் பண்ணிக்கோ. நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், உன்ன காதலிச்சுட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சும்மா சொன்ன, இன்னொருத்தன் கட்டிட்டு போறதுக்கா இத்தனை நாளும் உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். உன் கழுத்துல தாலி கட்டினா அது நானா தான் இருப்பேன். தைரியமா வீட்டுக்கு போ செல்லம், நான் பாத்துக்கிறேன். போ. மாப்பிள்ள சூடா சாப்பிடுறீங்களா கூலிங்கா சாப்பிடுறீங்களா? சூட நிறைய சாப்பிடலாம், குடிப்போம். சில்லு நிறைய தான் கொண்டாங்க. செல்லக்கண்ணு குருணை செத்துட்டோமா? இந்த இதை எடுத்துட்டு போமா. கெட்ட கெட்ட கண்ணாடி வேற. யூ எல்லோ, மீ எல்லோ, சேர் எல்லோ, ஐ லவ் எல்லோ. சொல்றானே இங்கிலீஷ். கிவ் இட், கிவ் இட், இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. கிளம்பு கிளம்பு. பொண்ணு பார்க்க போறியா? பொண்ணு பார்க்க போறியா?
ஒண்ணு முடிக்கலான்னு சொல்றேன், ஒண்ணு முடிக்கலான்னு சொல்றேன். அடா பாவி புரோக்கரே, உன்னை நம்பி வந்ததுக்கு இப்படி சட்டியோட உட்கார வச்சுட்டியடா பாவி துரோகி. தூ பானகட்ட போயிடா. ஐயோ புரோக்கர், ரன் 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 அப்ள டிரைவர் ஓடுங்க, கோ 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 ஓடுங்க, குயிக் டிரைவிங் நில்லுங்க, போகாதீங்க. என்னாச்சு அப்பளுக்கு, பொண்ணு பிடிக்கலையா? ஓ விட்டானா, இங்க வரதானா அது? சரி சரி, ஒரு நிமிஷம். உன்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இவனுக்கு என்ன குறைச்சல சொல்லு. உன் தங்கச்சி மாவன் தானே, இவன் தான் லவ் பண்றான்னு தெரியுதுல, அப்புறம் மாப்பிள்ள பாக்குற? ஐயோ இவனுக்கு என்னயா பிரச்சனை? இவன் வேலைக்கு போகாதான் பிரச்சனை. நாங்க இன்னும் ரெண்டு மாசத்துல வேலைக்கு போறோம், அதுக்குள்ள எவனாவது மாப்பிள்ள வீட்டு பக்கம் வந்தான்னு வச்சுக்கேன், இவனை ஓட ஓட்ட மாதிரி தான் எல்லாத்தையும் ஓட விடுவோம். சொல்லிட்டேன் பாக்கணும். ஒரு நிமிஷம், நீ சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள வேலைக்கு போயிட்டானா என் பொண்ணு இவனுக்கு தான்.